ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை உலகம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிற இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற இந்த புனித வெள்ளியாகிய இந்த நாளிலே கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ரட்சித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தேவனோடும் தேவனுடைய ராஜ்யத்தோடும் ஐக்கியப்படுத்தி பரலோக ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிதாவாய தேவன் நம் எல்லா இடத்திலையும் வைத்த அன்பு நிமித்தமாக, அவருடைய மிகுந்த கிருபை இரக்கத்து நிமித்தமாக, அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை நமக்காக தந்தருளினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பஸ்கா ஆட்டை போல நம் எல்லாருக்காகவும் சிலுவிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இயேசு சொன்னார், இனிமேல் இந்த ஆட்டின் ரத்தமோ கோழியின் ரத்தமோ ஒரு மாட்டின் ரத்தமோ மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதாக அல்லது மூடுகிறதா இருக்கிறது. ஆகவே இனி அவைகள் இனி பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானே ஒவ்வொரு மக்களுடைய பாவத்தையும் என்மேல் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்குரிய கடவுளுடைய தண்டனையை நானே பெற்றுக்கொண்டு இந்த மக்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை, அந்த ரட்சிப்பு என்கிறதான இலவசமான அந்த கிஃப்டை நான் கொடுக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணித்தார். ஆனால் அந்த யூதர்கள் வேத ஆலயத்தில் தேவாலயத்தில் இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளாதனால அவரை மிகவுமாக துன்பப்படுத்தினார்கள். ரோம போர்ச்சவர்களும் இயேசுவை மிகவுமாக நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள். அவருடைய வஸ்திரங்களெல்லாம் உரிந்து கொண்டு மிகவுமாக அவரை அவமானத்துக்குள்ளாய் நடத்தினார்கள். சிலுவிலே ரெண்டு கைகளிலேயும் ஆணிகள், கால்களிலே ஆணிகள், திரசிலே முள்முடி, விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட நிலைமை. இந்த 5 காயங்களையும் 5 கண்ட மக்களுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். அவிதமான நிந்தைகள் மத்தியிலே, பரியாசத்தின் மத்தியிலே இயேசுவோடு கூட 2 பக்கமும் 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டிருந்தார் சிலுவிலே. ரோம சட்டத்தின்படி அரசாங்கத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், மக்களுடைய வாழ்க்கைக்கு பங்கம் வகிக்கும்படியாய் செயல்பட்டவர்கள்தான் சிலுவை மரண தண்டனைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேச துரோகி அல்ல, அவர் நம் எல்லாரையும் மீட்க வந்த மேசியா. அற்புதங்களை செய்தார், நன்மைதான் செய்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்கினார். அந்த கல்லர்களோடு கூட இவரையும் தேச துரோகி என்ற நிலைமையிலே அவர்கள் சிலுவிலே அடித்து விட்டார்கள். இடது பக்கம் இருந்த கல்லன் லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 39 வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவனும் அவரை இகழ்ந்து அவமானப்படுத்துகிறான். நீரெல்லாம் கிறிஸ்துவாயா? கிறிஸ்துன்னு சொன்னா என்னையும் உண்மையும் எங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லி அவன் சொல்றான். அவனுடைய விண்ணப்பம் அது. ஆனால் வலது பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் அவன் சொல்லுகிறான், 40 வசனத்தை வாசிக்கிறான், 41-40 எல்லாம் வாசிக்கும் பொழுது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லையா? செய்த தண்டனைக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்துட்டே, பாவத்துக்கு நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆனால் இந்த இயேசுவோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே, அவருக்கு இத்தனை பாடுகளா என்று சொல்லி அந்த இடது பக்கத்தில் உள்ள இயேசுவை இகழ்ந்து கொண்டிருந்த கல்லனை கடிந்து கொள்கிறான். எச்சரித்து பேசுகிறான் வேதனையின் மத்தியில். அப்புறம் இயேசுவை நோக்கி பார்த்து அந்த 42 வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். பாருங்க, அவர் அவிதமான சொல்லனா வேதனை மத்தியிலையும் இந்த கல்லன், வலது பக்கத்தில் உள்ள கல்லன் தன்னை உணர்ந்து தான் குற்றவாளி, நான் அநேக துரோகத்தை இந்த தேசத்துக்கு செய்துவிட்டேன், நான் தண்டிக்கப்பட தகுதியுள்ளவன் என்று உணர்ந்தான். பாருங்க, உணர்ந்துட்டு இயேசுட்ட மண்டாடுறான், இயேசப்பா நீர் உம்முடைய பரதேசிகளுக்கு போகும்போது தயவுசெய்து என்னை நினைச்சிடும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோறோம் அப்படின்னு சொன்னான். இயேசு என்ன பதில் சொன்னா தெரியுமா? அதுதான் சிலுவையில் இயேசு பேசின 2 வார்த்தை. 43 வசனத்தை வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான், கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு இப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு அந்த பரலோக ராஜ்யம் அந்த பரதேசி கிடைக்கும்னு சொல்லி கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த தவறும் செய்யக்கூடாது, குற்றம் செய்தால் தண்டனை. ஆனால் குற்றவாளி, நான் செஞ்சது தவறு, தேவனுடைய பார்வையிலே நான் விரோதமாக செய்துவிட்டேன் என்று அந்த உணர்வு இருக்கான் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பிதாவாய் தேவன் பூமியிலே மனுஷரெல்லாம் பார்க்கிறார். பரதீஸ் என்றால் பாவ மன்னிப்பு பெற்ற பரிசுத்தவான்கள் தங்குகிற இளைப்பாறுதல், அந்த ஆவிகள் தங்குகிற இளைப்பாறுதல் இடம். அது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்திருந்தார். ஏதேன் என்றால் கர்த்தரின் மன மகிழ்ச்சி. அங்கே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள், நேரடியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் பரதீஸ். நீங்கள் நானும் பரதேசிலே போக வேண்டும், தேவனோடு கூட இயேசுவோடு கூட இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அப்படி என்றால் இந்த கல்லனை போல ஜெபிப்போமாக, ஆண்டவரே எப்படியாகிலும் என்னை நினைத்து எனக்கு விடுதலையை தாரும், பாவ மன்னிப்பை தாரும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும், நான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் பார்த்துக்கலாம், கடைசியிலேயே ஆண்டவர் கல்லனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாம் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவோம் தெரியாது, நம்முடைய முடிவு இன்னைக்கா நாளைக்கா எப்போவும் என்று தெரியாது. கல்லனுக்கு அதுக்கு அடுத்து உயிர் வாழ்றதுக்கு தருணம் இல்லை, அதனால் அவன் வேதத்தை படிக்கிறதுக்கு தருணம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தருணம் இல்லை, பரிசுத்தாயின் அபிஷேகம் பெற தருணம் இல்லை, சபையிலே ஆராதனை செய்ய தருணம் இல்லை. கல்லனை போல நான் கடைசி நேரத்தில் மனம் திரும்பலான்னா நிச்சயமாக ஏமாந்து போவீங்க. உங்களுக்கு ஒருவேளை சீரியஸாக ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் மறிக்க போகிறீங்க, மரணம் எப்போன்னு தெரியலங்கிற நிலைமையில் இருந்தால் அந்த நேரத்தில் மனம் திரும்பவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அவங்க வேதத்தை படிக்க வேண்டியிருக்க தருணம் இருக்காது, ஞானஸ்தானம் எடுக்க தருணம் இருக்காது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற தருணம் இருக்காது, சபைக்கு போய் ஆராதனை செய்து சபையிலே அவர்கள் ஐக்கியமாக இருக்க தருணம் இருக்காது, கம்யூனியன் எடுக்க தருணம் இருக்காது. ஆகவே இப்போ உயிரோடு ஆண்டவர் ஜீவன் கொடுத்துருக்கிற நாட்களிலே காலதாமதம் பண்ணாதபடி இப்பொழுதே மனம் திரும்புங்க, இப்பொழுதே ஞானஸ்தானம் எடுத்து ஒப்பு கொடுத்து தேவனோட உடம்படிக்கை பண்ணுங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற ஒப்பு கொடுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அந்த வலது பக்க கல்லன் உம்மை நோக்கி தன் குறைகளை உணர்ந்து ஜெபித்தது போல, இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே, தியானிக்கிற இந்த நாட்களிலே, அந்த கல்லனை போல தங்களுடைய குறைகளை உணர கிருபை செய்யும்.
மற்றவர்களை குறைகளை சொல்லி திரிகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் தங்களுடைய குறைகளை உணர்ந்து இந்த நாட்களில் உமக்கு நேராய் திரும்ப உதவி செய்யும். எங்கள் எல்லாரையும் பரதேசிலே நீர் கொண்டு போய் இளைப்பாறுதல் சனத்தில் வைக்கப் போகிறீர். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி அருளும். மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக மன்றாட ஒருவரு கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சித்தமுள்ளவராயிருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க கிருபை தாரம். வாக்குத்தத்தங்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்க கிருபை தாரம். எசேக்கியா ராஜாவைப் போல ஜெபிக்க கிருபை தாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.